Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக ரெசிபி வந்து ரொம்ப போடலை. நிறைய பேர் வந்து கமெண்டில் அதையும் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து சமைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, நான் ரெசிபி வீடியோ போடலைங்கிறதுக்காக குக் பண்ணல அப்படின்னு இல்லை. மேபி அந்த என்ன சொல்ல அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா ஏதாவது சிம்பிள் ரெசிபியாக இருந்திருக்கும், அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. இதுதான் வந்து மெயின் ரீசன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் அந்த ப்ராடக்ட் பண்ணுறது அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இதனால தான் வந்து நான் ரெசிபிஸ் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து ரெசிபி ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் நேற்று ஆல்ரெடி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, ஆனால் அது வந்து ஹைட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கமெண்ட்டும் டிஸ்பிளே ஆகிருக்காது. நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் வந்து ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், நான் சில கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணுவேன், ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நான் டெலீட் பண்ணுவேன். பட் வந்து யூடியூப்லேயே வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது, என்னென்னா சில வல்கர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூபே வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதனால் இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் நான் தான் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க. மேபி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த கமெண்ட் டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து ஹைட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து யூடியூபோட சேஃப்டி ஃபீச்சரில் இதுவும் வந்து ஒரு இதாக வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகேயா, இப்போ வந்து நேற்று உள்ள அந்த மேட்ருக்கு நான் வந்து வரேன். அதில் வந்து நான் என்ன தப்பாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணரோட படம் வந்து அந்த ஒரு பிக்சர் வந்து கபோர்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அது வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க ஆம்பளை பிள்ளை பறக்கட்டும்னு சொல்லிட்டு. அதனால் ஆம்பளை பிள்ளை பறக்கட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன். இதில் என்னங்க தப்பு, என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஐயோ என்ன உங்களை ஷேமாக இருக்குது அப்படி இப்படின்னு. நான் வந்து என்ன, எனக்கு பொம்பளை பிள்ளையே பிறக்கக்கூடாது, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலையே. எனக்கு வந்து எதுனாலும் ஓகேன்னு தான் இருந்துச்சு. பட் சில சென்டிமெண்டல் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க. அம்மாவுக்கும் வந்து 3 பொம்பளை, நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நான் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அம்மாவுக்கும் 3 பொம்பளை பிள்ளைங்க, அக்காவுக்கு 2 பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலாக எனக்கு ஒன்று என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவே பிறந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில சென்டிமெண்டலாகவும் இருந்துச்சு. அதுக்கு தக்கனதான் வந்து இருக்கவும் செஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டியூ டேட் வந்து August 2 கொடுத்துருந்தாங்க. August 2 அன்னைக்கு வந்து உத்திராடம் நட்சத்திரம், அன்னைக்கு தான் வந்து மாறன் பிறந்தான். August 1 வந்து பூராடம் நட்சத்திரம், அது வந்து எங்கள் அப்பாவோட நட்சத்திரம். ஸோ நான் வந்து August 1 வந்து எனக்கு டெலிவரி ஆகிட்டுனா நல்லா இருக்கும்னு கூட நான் நினச்சேன். என்ன சொல்ல, எனக்கு இப்படி நல்ல நட்சத்திரம் தான் வேணும் அந்த மாதிரி இல்லை, சில சென்டிமெண்டல் ரீசன்ஸ். ஏன்னா வந்து அப்பா இல்லாதனால அப்பாவோட நட்சத்திரத்தில் பிறந்துச்சு அப்படின்னா வந்து அப்பா பிறந்த மாதிரி, எதர் பாய் ஆர் கேர்ள் எதுனாலும் சரி அவங்களே பிறந்த மாதிரி. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை ஒட்டி வந்தனால எனக்கு வந்து அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து இருந்துச்சு. இப்படி என்ன சொல்ல, அதனால தான் வந்து நான் ஓகே பாய் பிறந்துச்சுன்னா அப்பா பிறந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட வந்து நான் நினச்சிருந்தேன். ஏன்னா டியூ டேட் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க August 2, அப்போ நட்சத்திரம் பார்க்குறப்ப இதை மாதிரி இருந்தனால ஓகே அப்போ பாய் பிறந்தான் அப்படின்னா வந்து அப்பாவே பிறந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க, அக்காவுக்கும் 2 பொண்ணு. அப்போது யாருனாலுமே வீட்டில் ஒரு ஆசை இருக்காதா, ஃபுல்லாகவே வந்து பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு பையன் வரணும்னு சொல்லி வந்து ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்குது? அந்த ஆசை தான் வந்து எங்கள் அம்மா பட்டாங்க. எங்கள் அம்மா இல்லை, எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு. ஏன்னா இங்கே சுதன் சைடும் பார்த்தீங்கன்னா சுதனோட அக்காவுக்கும் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க, அப்போ வந்து ஆம்பளை பையனே வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சே தவிர, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும், பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. நான் வந்து எதுனாலும் ஓகே, என்னனாலுமே என்னோடய குழந்த தான், ஸோ எதுனாலும் ஓகேன்னா இருந்தேன். பட் ஒரு சின்ன ஆசை என்ன வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அந்த சென்டிமெண்டல் ரீசன் அப்பாவே பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு ஆசைப்பட்டேன். இதில் வந்து என்ன தப்புன்னு எனக்கு தெரியல, அதை சில பேர் தப்பாக நினச்சி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில இதை வந்து என்னால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஒரு ஹெல்ப் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது யூடியூப்பில், ஸோ அந்த இதில் என்னால் மட்டும்தான் வந்து போய் பார்க்க முடியும். அதனால் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன்.
இப்போ ஸ்டில் வந்து நான் மாறன் வந்து சின்ன வயசு ஃபோட்டோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. நான் ரொம்ப என்ன சொல்ல, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்க சொந்தக்காரங்க அவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மாறன் வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரியே இருப்பாங்க. எனக்கு வந்து என் அப்பாவோட மூஞ்சி வந்து ரொம்பலாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து 3 வயசு. ஆமாம், எனக்கு வந்து 3 வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பலாம் ஞாபகம் இல்லை, பட் அந்த ஃபோட்டோஸை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இந்த நெத்தி ஏரியா இதெல்லாம் வந்து மாறன் வந்து எங்கள் அப்பாவை மாதிரியே இருந்த மாதிரி தான் பிறந்த டைம்லேயே இருந்துச்சு. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வரக்கூடியவங்களுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படி வந்து அப்பா ரவி மாதிரியே இருக்குது, ரவி தான் அப்பாவோட நேம், கூப்பிடுற நேம், விவேகானந்தன் தான் அஃபிஷியல் நேம் அப்பாவோடது. ஸோ அதை மாதிரியே இருக்குன்னெலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டல் ரீசன்ஸ் வந்து இருக்கும், அதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் உடனே வந்து தப்பாக நினச்சி அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. திருப்பியும் நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்ல இதுன்னா ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் வந்து கேர்ள் பேபிக்கு அகெயின்ஸ்ட்டு, பாய் பேபி சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஸ்டில் வந்து இப்போ செகண்ட், நான் ஃபஸ்ட் பேபிக்குமே பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பேன், நான் கண்டிப்பாக சோகம் ஆகிருக்க மாட்டேன். எனக்கு இப்போ என்ன ஆசைன்னா நெக்ஸ்ட்டு பிறக்கிறது வந்து ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஒரு பையன் வந்துட்டான், ஸோ ஒரு பொண்ணு வந்தால் நல்லது. அதுக்காக வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு பையன் பிறந்துட்டான்னு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிடையாது. எதுனாலும் ஓகே, என்ன குழந்தைனாலுமே வந்து அது என்னோடய குழந்தை தான், நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் தான் வளர்க்க போகிறேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து கேர்ள் பேபி வேணாம் சொல்லி இது பண்ணிட்டேன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சாமி, சாமி படத்தை வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு குட்டி கிருஷ்ணர் வரட்டும், எங்கள் அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நான் ராடிஷ் வச்சு ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறேன். முள்ளங்கி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அடிக்கடி அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கலாம், சூப் வச்சு கொடுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி சூப் பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நான் வந்து அதை வச்சு ஒரு மசாலா ஒரு ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து சூப் ரெசிபி வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் வந்து குடிச்சிக்கலாம், அதை நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ராடிஷ் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வந்து ஒரு பேன் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அது ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும். ஆயில் வந்து லைட்டாக சூடானதும் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிடலாம், அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கருப்பு உளுந்து, அதுதான் யூஸ் பண்ணுவேன்னு இல்லை, ஆக்சுவலி அதுதான் வந்து இருக்குது, அதனால் அதை வந்து ஆட் பண்ண, அது வாங்கினது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து இந்த கடுகு உளுத்தம் பருப்பும் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பும் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு லைட்டாக வந்து வதங்கிடுச்சு, இந்த ஒரு மாதிரி லைட் கோல்டு கலர் வர ஆரம்பிக்கும். என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு வந்து பச்சையாக தெரியும், லைட் கலர் வந்தோடனே இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முள்ளங்கியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓரளவு மீடியம் சைஸ் பீசஸ் ஆட்டு, இந்த மாதிரி ஸ்கின்னை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆப்பிள் இல்லைம்மா, ராடிஷ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறோம். நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை இந்த ரெசிபிக்கு, ஏன்னா வந்து முள்ளங்கிலேயே வந்து ரொம்ப தண்ணி சத்து ஜாஸ்தி, அதிலிருந்தே தண்ணியும் வந்துடும், அதனால் தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும், ஏன்னா இந்த ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முள்ளங்கி சாப்பிட்டா ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது, எனக்கே கட் பண்ணுறதுல சில டைம் அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து அதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தி, கால்சியம்மு, விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்னாச்சு
அதாவது குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. மாரனுக்கு வந்து இதை நான் அடிக்கடி கொடுத்துருவேன். நீங்கள் சூப் கூட வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ரேடிஷ் சூப் ரெசிபியும் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஓரளவு வதங்கிடுச்சா. இப்போ நம்ம இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது என்னது? உப்பு. மாரனோட பாஷையில் இதுக்கு வந்து உப்பு, அவனுக்கு தெரியும் உப்பு. இவ்வளோ போடுவோமா? இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு காரன் காரன் இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் விட்டுருவோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிடுவோம். இப்போ இதை கவர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால நீங்கள் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து கிளறி கிளறி விட்டுக்கோங்க, அந்த முள்ளங்கி வந்து குக் ஆகிற வரைக்கும். ஸோ இது வந்து குக் ஆகி வரட்டும். இப்போ வந்து கவர் பண்ணி வச்சுருந்ததில் இடையில இடையில கிளறி விட்டு இப்போ பார்த்தப்ப வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து மாரனுக்கு வந்து கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அவன் ஸ்பைஸ் சாப்பிட மாட்டான். இப்போ இதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை கால் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் இதில் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. அது வந்து ஒரு அரை ஸ்பூன் டு ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மெயின். இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி வந்து இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, இந்த மசாலா வந்து லைட்டாக அந்த மசாலா உள்ள பச்சை வாசனை போய் அது குக் ஆகிறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ராடிஷ் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ராடிஷ் மசாலா ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரசத்து கூட சாம்பார் கூட எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் இதை வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த முள்ளங்கி டேஸ்ட்டை விட அந்த மசாலா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பார்த்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த ராடிஷ் ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை வந்து வெறும் போல் சாதத்தில் போட்டு விரவியும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.